அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு, நம்ம எடுத்து வச்ச ஜவ்வரிசி ரசம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா கொதிச்சு வருது. ரொம்ப அது குழைய வேண்டாம், ஓரளவு வெந்தால் போதும். ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துருக்கேன், அதில் ரெண்டு கப் பால் சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் காய்ச்சாத பாலும் எடுத்து காய்ச்சிக்கலாம். நான் காய்ச்சின பால் தான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி இந்தளவுக்கு வெந்தால் போதும், இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாலை இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம், அது ஒரு கொதி கொதிக்கட்டும். பால் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது ஒரு கப் சீனி சேர்த்துக்கலாம். நான் சீனி சேர்க்குறேன், நீங்கள் கண்டன்ஸ் மில்க் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். சீனி நல்லா கரையட்டும். சீனி இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்ச ஜவ்வரிசி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசியே சேர்த்துடலாம். இது கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கப்பில் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், அதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். செய்கிறேன், ரெடி பண்ணி வச்சுருந்தா இதெல்லாம் மிக்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட மாதுளம் பழம் சேர்த்துக்கலாம். பாதாம் பிஸ்தா முந்திரியை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.